மூன்று வேளாண் விரோத சட்டங்களையும் மின்சார மசோதா 2020 திரும்பப் பெற கோரி டெல்லியின் கடும் குளிரையும் பெருந்தொற்றையும் பொருட்படுத்தாமல் விவசாயிகள் ஒரு மாதத்துக்கும் மேலாக போராடி வருகிறார்கள். இந்த வேளாண் சட்டங்கள் வந்தால் தற்போது ஒரு சில வேளாண் பொருட்களுக்கு கிடைத்து வரும் குறைந்தபட்ச ஆதரவு விலை கூட இனி கிடைக்காமல் போகும் என்பது விவசாயிகளின் பெரும் ஆதங்கமாக இருக்கிறது. பிரதமரோ மன் கி பாத் நிகழ்ச்சியில் வேளாண் சட்டங்களால் குறைந்தபட்ச ஆதரவு விலை மினிமம் சப்போர்ட் பிரைஸ் நிச்சயம் பாதுகாக்கப்படும் என சொன்னார். குறைந்தபட்ச ஆதரவு விலை பாதுகாக்கப்படும் என்றால் அந்த சட்டங்களில் ஏன் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை? வெறும் வாயால் ஏன் வடை சுடுகிறீர்கள் என கேட்கிறார்கள் விவசாயிகள். 2004 எம்எஸ் சுவாமிநாதன் தலைமையில் ஏற்படுத்தப்பட்ட தேசிய விவசாயிகள் கமிஷனின் பரிந்துரைகளில் மிக முக்கியமானது வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை. ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு ஆகும் செலவை விட கொஞ்சமாவது அதிகமாக விலைக்கு அதை விற்பனை செய்ய முடிந்தால்தான் யாராலும் தொழில் செய்ய முடியும். இது விவசாயத்துக்கும் பொருந்தும். இந்தியாவில் இன்றைக்கு வேளாண் உற்பத்தி செலவு A2, A2 plus FL, C2 என்று மூன்று அடிப்படைகளில் பேசப்படுகிறது. விதை, உரம், பூச்சிக்கொல்லி, கூலி, குத்தகை வாடகை, முதலீட்டுக்கான வட்டி, கருவிகள், விவசாய தளவாட பொருட்களின் தேய்மானம் உள்ளிட்டு விவசாயிகளுக்கு ஆகும் அனைத்து செலவுகளையும் A2 என குறிப்பிடுகிறார்கள். குடும்ப உறுப்பினர்களின் உழைப்புக்கான கூலியை A2 உடன் சேர்த்தால் A2 plus FL நிலம் தவிர்த்து டிராக்டர் போன்ற மூலதன சொத்துக்களுடைய மதிப்பு மீதான வட்டியையும் சொந்த நிலமாக இருந்தாலும் அது ஈட்டக்கூடிய குத்தகை வாடகை மதிப்பை A2 plus FL உடன் கூட்டுவது ஒருங்கிணைந்த உற்பத்தி செலவுகளுக்கு மேலான C2 எனப்படுகிறது. சுவாமிநாதன் கமிஷன் அறிக்கை வேளாண் பொருட்களுக்கு C2 மதிப்புடன் 50% கூடுதலாக குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்கிறது. பல ஆண்டு கோரிக்கைகளுக்கு பிறகு தற்போது நெல், கோதுமை உள்ளிட்டு வெறும் 22 வேளாண் பொருட்களுக்கு மட்டுமே மத்திய அரசின் CACP குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிக்கிறது. அது சுவாமிநாதன் கமிஷன் பரிந்துரைப்படியான 50% கூடுதல் என்ற அடிப்படையில் இல்லை. அந்த விலையும் கூட நிர்ணயிக்கப்படுவதோடு சரி, விவசாயிகளுக்கு அவை கிடைப்பதற்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லை. அனைத்து பொருட்களையும் அரசு கொள்முதல் செய்வதில்லை. வியாபாரிகளிடம் விற்பனை செய்ய வேண்டிய கட்டாயம் இருப்பதால் அவர்கள் அரசு தீர்மானித்த விலையை விட குறைவான விலைக்கு தான் வாங்குகிறார்கள். இன்றைக்கு மூன்றில் ஒரு விவசாயிகளுக்கு மட்டுமே அரசு வங்கிகளில் விவசாய கடன் கிடைக்கிறது. இதனால் அதிக வட்டிக்கு தனியாரிடம் கடன் வாங்கித்தான் விவசாயம் செய்யும் சூழலில் சிறு குறு விவசாயிகள் இருக்கிறார்கள். இதில் அவர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கூட கிடைப்பதில்லை என்பதே உண்மையான நிலவரம். இந்த ஆண்டு நெல்லுக்கான உற்பத்தி செலவு ஏக்கர் 1 1871 ரூபாய் என்று கோவை வேளாண்மை பல்கலைக்கழகம் தீர்மானித்திருக்கிறது. சுவாமிநாதன் கமிஷன் பரிந்துரை அடிப்படையில் 50% உயர்த்தி விலையை தீர்மானித்திருந்தால் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ₹2807 என்று மத்திய அரசு விலை அறிவித்திருக்க வேண்டும். ஆனால் மத்திய அரசு அறிவித்ததோ சன்ன ரகத்துக்கு ₹1888 சாதாரண ரகத்திற்கு ₹1868 மட்டுமே. ஏறத்தாழ ₹920 குறைவு. தமிழ்நாடு அரசு சன்ன ரகத்திற்கு ₹1958 சாதாரண நெல்லுக்கு ₹1918 நிர்ணயித்திருக்கிறது. உற்பத்திக்காக தான் செய்த செலவை விட கூடுதலாக ஒரு விவசாயிக்கு ₹50 முதல் ₹60 மட்டுமே கிடைக்கும் என்ற நிலையில் விவசாயியால் எப்படி விவசாயம் செய்து பிழைக்க முடியும்? சரி, அரசு எப்படியும் கொள்முதல் செய்யும், போட்ட காசையாவது எடுக்க முடியும் என விவசாயிகள் நினைத்தால் அதாவது நடக்கிறதா? சரியான நேரத்தில் கொள்முதல் செய்யாமல் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகின்றன. தனியாரிடம் போட்டால் குவிண்டாலுக்கு 500 முதல் 600 ரூபாய் நஷ்டத்தை சந்திக்கிறார்கள் விவசாயிகள். 2019-2020 ஆண்டுக்கான பருத்திக்கான குறைந்தபட்ச விலையாக கிலோவுக்கு ₹56 என்று மத்திய அரசு அறிவித்தது. ஆனால் தமிழ்நாட்டில் அரசு பருத்தியை கொள்முதல் செய்யாததால் வியாபாரிகள் கிலோ ₹35-₹36 மட்டுமே வாங்கினர். அரசு அறிவிக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலையை பெறுபவர்கள் இன்றைக்கு இந்தியாவில் வெறும் 10% பேர்தான். இந்த சூழலில் அரசு என்ன செய்ய வேண்டும்? விவசாயிகளின் அனைத்து விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைப்பதற்கும் கொள்முதல் செய்வதற்கும் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? நாங்கள் விவசாயத்தை பெருமுதலாளிகளின் சந்தைக்கு ஒப்படைக்கிறோம், அவர்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலையை காட்டிலும் விவசாயிகளுக்கு அதிகம் தருவார்கள் என்கிறது. இது நடக்குமா? ஏற்கனவே கரும்பு விவசாயிகள் கரும்பு ஆலை முதலாளிகளிடம் ஒப்பந்தம் போட்டுதான் கரும்பை விளைவிக்கிறார்கள். அவர்களுக்கு கரும்பு ஆலைகள் ₹15,000 கோடி தொகையை நிலுவை வைத்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசே கூறியுள்ளது.
கொடைக்கானலில் விவசாயிகளிடமிருந்து ஒரு கிலோ காபி கொட்டையை ₹150 வாங்கி நெஸ்லே காஃபி நிறுவனம் ஒரு கிலோ காபி தூளை ₹11,299 விற்பனை செய்கிறது. அமேசான் 42% கழிவு போக ₹6,699 நுகர்வோருக்கு விற்பனை செய்கிறது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யும் முதலாளிகளை பொறுத்தவரை லாபம் மேலும் லாபம் மேலும் கொள்ளை லாபம் என்றுதான் செயல்படுவார்களே தவிர உற்பத்தி செய்யும் விவசாயிகளை பற்றியோ காசு கொடுத்து வாங்கி சாப்பிடும் மக்களை பற்றியோ சிறிதளவும் கவலைப்பட மாட்டார்கள். இதுதான் கடந்த காலங்களில் நாம் கண்டது. இந்த கார்ப்பரேட்டுகள் கையில் விவசாயிகளையும் நுகர்வோரையும் ஒப்படைப்பது நியாயமா என்பதே விவசாயிகளின் இவ்வளவு பெரிய கோபத்திற்கு காரணம். கேரள மாநிலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி அரசு நெல்லுக்கு இந்தியாவிலேயே மிக அதிகமாக குவிண்டால் ஒன்றுக்கு ₹2,750 என்று குறைந்தபட்ச ஆதரவு விலையை தீர்மானித்திருக்கிறது. நெல் உற்பத்தியை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கில் ஹெக்டேர் ஒன்றுக்கு ₹24,000 வரை வழங்கி வருகிறது. 16 காய்கறிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயித்திருக்கிறது. சாமானிய மக்களுடைய நலன் மீது அக்கறை கொண்ட அரசாக இருப்பதால் தான் கேரளாவின் இடது ஜனநாயக முன்னணி அரசால் விவசாயத்தை இந்த அளவுக்கு ஆதரிக்க முடிகிறது. கேரள அரசை போல மத்திய அரசும் மற்ற மாநில அரசுகளும் செயல்பட முடியாதா? நமது நாட்டின் மக்கள் தொகையில் 60% பேர் வேளாண்மையை நம்பியே வாழ்கிறார்கள். இவர்களில் 86% பேர் சிறு குறு விவசாயிகளாகவே இருக்கிறார்கள். என்எஸ்எஸ்ஓ ஆய்வுபடி விவசாயத்தை நம்பி வாழ முடியாத சூழலில் 40% விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியேற விரும்புவதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த சூழலில் விவசாய சந்தையை கார்ப்பரேட்டுகளுக்கு திறந்து விடுகிறோம் என மத்திய அரசு சொல்வது பூமியின் நான்கில் ஒரு பங்காக இருக்கும் இந்திய விவசாயிகளை கொன்று குவிப்பதற்கு சமம். அரசு செய்ய வேண்டியது என்ன? 3 வேளாண் விரோத சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும். வேளாண் விளைபொருட்களுக்கு லாபகரமான விலையை தீர்மானித்து அரசு கொள்முதல் செய்யும் வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைத்த குறைந்தபட்ச ஆதரவு விலையில் விற்கும் விவசாயிகள் உரிமைகளுக்கான சட்டத்தை கொண்டு வர வேண்டும்.